அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐடிஎஸ் டிஇஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ், பள்ளியின் உள்கட்டமைப்பு விவரங்களை வந்து எம்இசி வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க. அது எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படிங்க பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்இசி வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணி எம்இசி லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எம்இசி வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் காணக்கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெனு பார் வந்திருக்கும். அதில் அப்ரூவல்ஸ் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அதில் எஸ்ஐடிஎஸ் கீழே டிஇஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ் அப்படின்ட்டு சிஎஃப்எஸ்ஐடிஎஸோட அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கும். அதை அப்படி ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு அகடமிக் இயர் கேட்டிருக்காங்க. அகடமிக் இயர் அப்படிங்கிறதுல 2024-25 செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே மந்த் அப்படிங்கிறதுல நவம்பர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா மாவட்டம் வந்திருக்கும், பிளாக் வந்திருக்கும், ஸ்கூல் நேம் வந்திருக்கும், டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுல பள்ளி நிறுவப்பட்ட தேதியை வந்து இந்த இடத்துல கலண்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுல பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ் எவ்வளோங்கிறத என்டர் பண்ணுங்கள். ஸ்கூல் லொக்காலிட்டி வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தாக, கார்ப்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, டவுன் பஞ்சாயத்தான்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நம்பர் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுல டீச்சிங் ஸ்டாஃப் ஏற்றணுமோ அந்த கவுண்ட்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக நீங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப்பு, டேபு, ப்ரிண்டர், ப்ரொஜெக்டர் ஏதாவது இருந்தால் அதோடய டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டிங், அவைலபிள், கண்டிஷன், ரிமார்க்ஸ், அடிஷனல் ரெக்யர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிசி கிளாஸ் ரூம் எத்தனை இருக்குது, அவைலபிள் எவ்வளோ, குட் எவ்வளவு, நீட் டு ரிப்பேர் எவ்வளவு, டு பி டெமாலிஷ்டு, ரிமார்க்ஸு, அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கு ஆஸ்பெட்டாஸ் பில்டிங் இருந்தால் அதோடய அவைலபிள் மட்டும் போடுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்பேர் எதுவுமே வராது, அதனால் அவைலபிள் மட்டும் இந்த இடத்துல போடுங்க. அடுக்கிறது லேபு, ஸ்டாஃப் ரூம், ஹெச்எம் ரூம், ஆஃபீஸ் ரூம், அதர் ரூம், பாய்ஸ் டாய்லெட், கேர்ள்ஸ் டாய்லெட், இது எல்லாத்துக்குமே இந்த அவைலபிள், குட்டு, நீட் டு ரிப்பேர், டு பி டெமாலிஷ்டு, அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட், இது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். லாஸ்ட்டாக 17.1 வரைக்கும் இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்குள்ள சிசிடிவி கேட்டிருக்காங்க. சிசிடிவியில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் எவ்வளவு, எத்தனை கிளாஸ் ரூமு, எஸ்டிமேட் நம்பர் ஆஃப் சிசிடிவி எவ்வளவு, எவ்வளோ அவைலபிள் இருக்குது, எவ்வளோ ரெக்கார்டு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், சிசிடிவி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, உள்ளாட்சி அமைப்பின் குடிநீர் இணைப்பு உள்ளதா, ஆழ்துளை குடிநீர் வசதி, மேல்நிலை நீர் தொட்டி வசதி உள்ளதா, இதெல்லாமே ஆர்ஓ சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் வாட்டர் டேப் அவைலபிள் எவ்வளவு, பிற பயன்பாட்டுக்காக குழாயில் எண்ணிக்கை, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரேம்ப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, சாயதள வசதி, அதோட எத்தனை பில்டிங் இருக்குது, எத்தனை பில்டிங்கில் வந்து சாயதள வசதி இருக்குது, எத்தனை இது ஹேண்ட் ரெயில் இருக்குது, அதே டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பள்ளியின் இடவசதி கேட்டிருக்காங்க. இடவசதிக்கு வந்து மெஷர்மெண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் ஃபீட்டு, ஏக்கர், ஹெக்டேர்னு இந்த மாதிரியான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு அளவு இருக்கிறதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஏரியாவை வந்து பக்கத்தில் கூடிய டோட்டல் ஏரியா அப்படிங்கிறதுல டைப் பண்ணிடுங்க. அடுத்து கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்கனவே உள்ள இடவசதி கேட்டிருக்காங்க. அதோடய லென்த்து, பிரெத்து, ஃபீட்டில் கொடுத்துருங்க. அடுத்து அரசின் பெயரில் நிலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க. பழுதடைந்துள்ள கொட்டலங்கள் இடித்து அப்புறப்படுத்திய பின்னர் இடவசதி உள்ளதா, அப்படி இடவசதி இல்லை டெமாலிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது இடித்ததுக்கப்புறம் எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல எஸ்என் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதோடய லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோங்கிறத. அதுக்கடுத்து பில்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டட், இதுக்கு முன்னால் வந்து பில்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டான விவரங்கள், சிஎஃப்எஸ்ஐடிஎஸ் திட்டம், ரூரல் டெவலப்மெண்ட் திட்டம், அதே போல் ஸ்டேட் லெவல் கிராண்ட் ஸ்கீம், இதில் எல்லாம் ஏதாவது பில்டிங் ஒர்க் வந்து நம்ம ஸ்கூலில் கம்ப்ளீட் ஆயிருந்தது அப்படின்னா அதோடய டீட்டெயிலாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கீழே பில்டிங் ஆன்கோயிங் ஒர்க், ஏதாவது வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதோடய விவரங்களை வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரூம் ஒர்க்கு, லேப், அதுபோல் காம்பவுண்ட் வால், டாய்லெட், லைப்ரரி, கிச்சன் செட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது எந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகிருக்கோ அதை போடணும். ரூரல் டெவலப்மெண்ட்னா நபாடா, சிஎஸ்ஆரா, அலுமினியா, பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீமா அப்படிங்கிறத அந்த ஸ்கீமை மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த இயர் வந்து
அலோகேட் ஆச்சு. அதுக்கடுத்து சாங்ஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த ஒவ்வொன்றுக்கும் இப்போ என்ன ஒர்க் போயிட்டுருக்கோ அதுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த பில்டிங் ஆன்கோயிங் ஒர்க் அப்படிங்கிறதுல ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து ஐசிடி ஃபெசிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க, ஹைடெக் லேபு, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, இதெல்லாமே வந்து ஐசிடி ஃபெசிலிட்டிஸில் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதோடய டீட்டெயில்ஸை இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து சேஃப்டி அண்டு சானிடேஷன் அப்படிங்கிறதுல இன்சினரேட்டர் இருக்கா, ஃபயர் எக்ஸ்டென்சர் இருக்கா, ஃபஸ்ட் எய்டு கிட் இருக்கா, கிளாஸ் ரூமோட சீலிங் அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாமே இதில் போடணும். அதுக்கடுத்து ப்ளே கிரவுண்டு, ஸ்கூலுக்கான அந்த விளையாட்டு மைதானம் உள்ளதான்னு கேட்குறாங்க. கிச்சன் ஷெட்டு, சமையல் அறை தனியாக உள்ளதா, உணவருந்து மறை உள்ளதா, பாலா பெயிண்டிங், அது பில்டிங்கர்ஸ் லேர்னிங் எய்ட் அந்த பெயிண்டிங்கை வந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா எஸ்என் போடுங்க, அப்படின்னா நோன் போடுங்க. அதுக்கெல்லாம் அப்லோடு தான் ரெக்கார்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் டாக்குமெண்ட், அந்த லேண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எஃப்எம்பி ஸ்கெட்ச், ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கோட அந்த ஸ்கெட்சோட அந்த ஃபோட்டோவை வந்து அப்டேட் பண்ணணும். அதர் டாக்குமெண்ட் எதாவது இருந்தால் இந்த இடத்துல அதர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து அவைலபிள் லேண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அதை கட்டணம் கட்டுவதற்கான அந்த இடவசதியை வந்து இடத்த ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் ஃபோட்டோ அப்படிங்கிறதுல ஸ்கூலோட ஃபோட்டோவை எடுத்து இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக டிக்ளரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதே போல் இந்த சிஎஃப்எஸ்ஐடிஎஸ், அதாவது சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீமோட அந்த ஃபார்மை வந்து நீங்கள் எம்இசி வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நன்றி.